வணக்கம், வெல்கம் டு சமி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் வந்து ஒரே ஒரு தமிழ் படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம் தான் சேசிங். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு பழக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் கதை தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, போலீஸுக்கும் வில்லனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை, அது எதுக்காக பண்ணாங்க அப்படின்ட்டு வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் ஒரு சொல்கிற கதை தான் சேசிங். இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ், இந்த படத்தில் இருக்க மெயின் பாசிட்டிவ் இவங்க சூஸ் பண்ண மெயின் ஸ்டோரி தான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதுக்காக இந்த பிரச்சனை உருவாகுதுன்ற சொன்ன அந்த சூஸ் பண்ண கதை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கேயுமே ட்ராக் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்தது இதோட மியூசிக். இந்த படத்தோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுன்னு கொண்டு போகிறதுக்கு இவங்க மியூசிக் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்தது லொக்கேஷன் அண்ட் கேமரா ஒர்க், இது ரெண்டுமே வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்தை வந்து காப்பாற்றி கொண்டு போகும்னு நினச்சா இந்த படம் வந்து எங்கே டவுன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வல் வந்து இவங்க நல்ல ட்விஸ்ட்டோட தான் வந்து இன்டர்வல் கொடுக்குறாங்க. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்பவே சினிமேட்டிக்காக அமைஞ்சிருது. அது வந்து ஒரு தேவையான ஃப்ளாஷ்பேக் தான். ஸ்டார்டிங்கில் அந்த இப்படி ஒரு நடக்குது, அந்த சம்பவத்துக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க, ஒரு சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தை வச்சு அந்த கடையை வந்து இங்கே கொண்டு போயிருக்கலாம். பட் தேவையில்லாமல் படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ரெண்டு மணி நேரம் தான் படம் இருந்தாலும் அதில் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து எந்த விதத்துலையுமே இவங்களுக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை. அதுக்கடுத்தது இந்த படத்தோட கேஸ்டிங். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து புது கேஸ்டிங் தான். ப்ளஸ் வரலட்சுமியே வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அவங்க வந்து நிறைய சீனில் வந்து ரொம்பவே நடிக்க கஷ்டப்படுறாங்க. யாரோ உள் மனசுக்குள்ளே போய் சொன்ன மாதிரி வெறும் வந்து இவங்க ஃபீமேல் லீடு சூஸ் பண்ண கதை வந்து நீங்கள் எடுங்க, அது வந்து உங்களுக்கு சூட் ஆகும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து நீங்கள் யாருமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாக சூட்டே ஆகலை. அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து படத்தோட இதை வந்து கெடுக்கிற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிங்கே இருக்குது. ஒரு போலீஸ்னால் எல்லா படத்துலையும் அவங்க போலீஸாக நடித்தா என்ன அர்த்தம்னு தெரில. அவங்க வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சம்திங் ஒரு நிறைய படம் நடிச்சிருக்காங்க, ஒரு நாலஞ்சு படம் கிட்டே நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெயின் ரோலில். அதில் வந்து ஒரு நாலு படம் கிட்ட அவங்க வந்து போலீஸாக தான் நடிச்சிருக்காங்க. இந்த டேனி, அதுக்கடுத்து வெல்வெட் நகரம், அதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படம் இருக்குது இந்த படம். ஸோ அவங்க எல்லாமே போலீஸாக நடிக்கிறதுனால எது என்ன படம்ட்டு அவங்களோட பழைய படம்லாம் நம்ம மண்டபில் வந்து குழம்புது. அது ஏன் குழம்புன்னே தெரில, நம்மளை அறியாமலே அது வந்து நம்மளை வந்து குழப்பிடுது. ப்ளஸ் இதில் வந்து இவங்க வந்து ஃபெமினிசம் டைலாக்னு சிலது பேசியிருக்காங்க, அது எந்த விதமே சுத்தமாக வந்து கை கொடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து இந்த படத்தில் காமெடி ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்க இடத்துல காமெடி வைக்கிறேன்ட்டு பாலான்னு நினைக்கிறேன். பாலாவோட காமெடி வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த படத்தில் தேவையில்லாத அன்வான்ட் காமெடிஸ் தான். அண்ட் அந்த டைலாக்ஸ் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் எதுவுமே இந்த படத்துக்கு வந்து பெருசாக கை கொடுக்கவே இல்லை. அண்ட் இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஆஹா சூப்பர் படம் போலடா, இது நல்லா இருக்கும் போல, ஒரு நல்ல கமர்ஷியல் படம்னு யோசிக்க வச்சோம் இன்டர்வல் வரைக்கும். பட் இன்டர்வலுக்கு அப்புறம் இவங்க பண்ண சொதப்பல் வந்து படத்தோட ஃப்ளோ வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு 30 நிமிஷம் கிளைமேக்ஸ், நமக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போனது வந்து ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்தது வில்லன் சைடு வருவோம். இவங்க வந்து வில்லனுக்கு கீழே இருக்க குட்டி வில்லன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள காமிக்கும் போதே ஆஹா ஓஹோன்னு காமிச்சாங்க. அவங்களுக்கு கொடுக்குற பில்டப்பும் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மெயின் வில்லனுக்கு வந்து பயங்கர பில்டப் தராங்க. ஆனால் வந்து புஷ் அப்படியே பட்டாசு ஊசி போன பட்டாசு மாதிரி ஆயிடுறப்பல ஆள், அது வந்து தமிழ் சினிமாவோட சாபம். வில்லனாக வந்தாலே இப்படி தான் ஆகணும்னு சாபம் ஆகிடுது. அவர் கொடுத்த பில்டப் தான் சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுது. அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஒன்று கூட பண்ணலை. அவர் ஆக்டிங்கும் சரி, அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் சரி, அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷே ஆகலை. அதுக்கடுத்தது இவங்க வந்து அந்த ஸ்டோரியோட டீட்டெயில், அந்த மெயினாக ஒரு இன்டெப்த் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருந்தால, அந்த அதோட கதையோட டீட்டெயில் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லியிருந்தா ஒன்றுமே வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் மற்ற எதுவுமே இல்லை, சரியில்லை, இது வந்து ஒரு பெரிய குறையாக உங்களுக்கு வந்து சொல்ல முடியல, அவ்வளோதான். ஆல்ரெடி நிறைய குறைகள்லாம் இருக்குது, இதையும் கூட வந்து சேர்த்துக்கலாம். படத்தில் வந்து தேவையில்லாமல் ஒரு 3 சாங் வருது. அந்த 3 சாங்குமே வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஓப்பனிங் பில்டப் சீன் அண்ட் பில்டப் சாங்லாம் இருக்குது, அதை அப்படியே மொத்தமாக கட் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்டர்வல் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு பாரில் ஒரு பாட்டு வருது, அது வந்து இவங்க மொத்தமாகவே கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 20 minutesக்குள்ளே இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கலாம். பட் அது மாதிரி இவங்க வந்து ஏன் பண்ணாங்கன்னு தெரியல, அது வந்து கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருந்துச்சு. இவங்க வந்து கதையில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபீமேல் லீடு இல்லாமல் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மேல் லீடை வச்சு எடுத்திருந்தா இந்த படம் வந்து சீரியஸாக வந்து ரொம்பவே சூப்பரான படமாக இருந்திருக்கும். இந்த அடங்க மறு படம்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட வந்து வர வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ வரலை, வர வாய்ப்பு இருந்திருக்கும். இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சில சில கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு வேறு கேஸ்டிங்கை வச்சு பண்ணியிருந்தா. பட் இந்த மாதிரி கேஸ்டிங்கை வச்சு இந்த படம் பண்ணதுனால இதுக்கு கதைக்கான படமாக இது வந்து சீரியஸாக அமையலை. ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து வீணாக்கியிருக்காங்க, அதுதான் ஒன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அதான் ஒரு நல்ல கான்செப்ட் கிடச்சிருக்கு. அதை வந்து இவங்க வந்து இது மாதிரி கமர்ஷியல்
சென்டிமெண்ட் அது மாதிரி கலந்து வீணாக்கியிருக்காங்க. அது எந்த வகையிலுமே வந்து யாருக்குமே கை கொடுக்கவே இல்லை. ஸோ ஓவரால் அந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10/4. ஸோ அந்த கதை நல்லா இருக்கிறனால அந்த 4 மார்க்கும். மற்றபடி இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தா வந்து கன்ஃபார்ம் டென்ஷன் ஆகிடுவீங்க. பட் உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடித்தாவோ, உங்கள் டைம் பாஸுக்கு வேறு இடமே இல்லை, இப்போ நான் தேட்டர் போகலாமா வேணாமான்னு யோசிச்சிங்கன்னா கொரோனாவில் பயந்துட்டு தான் இருப்பீங்க நிறைய பேர். சப்போஸ் அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குன்னா, இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் பாருங்கள், செகண்ட் ஹாஃப் வந்து நீங்களே என்ன ஆகும்ட்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வெல்லே வெளியே வந்துடுங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லது. ஸோ மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.